இஸ்லாமிய மக்களுக்கு ரமலான் பரிசாக 5% இட ஒதுக்கீட்டை தமிழக முதலமைச்சர் அறிவிக்க வேண்டுமென இந்திய தேசிய முஸ்லீம் லீக் வலியுறுத்தியுள்ளது. வியாசர்பாடியில் இந்திய தேசிய முஸ்லீம் லீக் சார்பில் இப்தார் ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநகர மேயர் சைதை துரைசாமி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அப்துல் ரஹீம், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மாநில தலைவர் ஜவாஹிர் அலி, கொங்கு இளைஞர் பேரவை நிறுவனர் தனியரசு எம்எல்ஏ, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜவாஹிர் அலி, சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த பரிந்துரைத்து முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ரமலான் நோன்பு பரிசாக தமிழக முதலமைச்சர் சிறுபான்மையினருக்கு 5% இடஒதுக்கீட்டை அறிவிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். இந்திய தேசிய முஸ்லீம் லீக் சார்பாக நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது ஒரு சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். அந்த வகையில் முக்கியமான தீர்மானமாக தமிழகத்தில் இதுவரை நடைமுறையில் இருக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீட்டை உயர்த்தித்தர பரிந்துரைத்துள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த இப்தார் நிகழ்ச்சியின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடும், அந்த இடஒதுக்கீட்டை உயர்ந்து தர பரிந்துரைத்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு ரமலான் பரிசாக முஸ்லீம் மக்களுக்கு உயர்த்தித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நிகழ்ச்சியின் மூலம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.